என் பிரானன் வெளிச்சத்தை காணும். அவன் மனுஷரை நோக்கி பார்த்து, நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை. என் ஆத்துமா படுகொலியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார், ஆகையால் என் பிராணம் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். தேவன் மனுஷனோடு எவ்வாறு கிரியை நடப்பிக்கிறார் என்பதை எலிகூ இங்கு விரிவாக சொல்லுகிறார். வியாதியஸ்தர்கள் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் அவர்களுக்கு சரீர ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறார். அதோடு அவர்கள் இழந்து போன எல்லா நன்மைகளையும் அவர்களுக்கு திரும்ப கொடுக்கிறார். தங்களுடைய பாவங்களில் இருந்து உண்மையாய் மனம் திரும்புகிறவர்கள் தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொள்வார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினால் நமக்கு சாபம் வரும். மனுஷரில் அநேகர் பாவத்தின் பயங்கரத்தை அறிந்து கொள்ளாமலேயே பாவத்திற்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். பாவம் செய்கிறவன் சத்தியத்தை புரட்டுகிறான். அவன் தேவனுக்கும் அவருடைய நீதிக்கும் விரோதமாக பாவம் செய்கிறான். சிருஷ்டியாக இருக்கிற மனுஷன் தன்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகருக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். அவனுடைய மாம்சம் அவனுடைய ஆவியை பாவத்தால் அடிமைப்படுத்துகிறது. பாவம் செய்வதனால் மனுஷனுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. பாவம் செய்து மனம் திரும்பியவன், நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை என்று மற்ற மனுஷரிடத்தில் சாட்சியாக சொல்லுவான். பாவத்தில் ஜீவிக்கிறவர்கள் சந்தோஷமாய் இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்காது. அவர்களுக்கு தேவனுடைய கிருபையும் இரக்கமும் செலாக்கியமும் கிடைக்காது. நாம் பாவம் செய்யும் போது செம்மையானதை புரட்டுகிறோம். சத்தியத்திற்கு விரோதமாய் கிரியை நடப்பிக்கிறோம். நாம் தேவனுடைய சமூகத்தில் பாவ அறிக்கை செய்யும் போது, நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன் என்று நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சொல்ல வேண்டும். நான் பாவம் செய்தாலும் அது எனக்கு பிரயோஜனமாய் இருக்கவில்லை என்றும் அறிக்கை செய்ய வேண்டும். தேவன் தம்முடைய கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள கண்களால் பாவிகளை கண்ணோக்கி பார்க்கிறார். பாவிகள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்றும் தங்களுடைய பாவங்களை தம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அவற்றை விட்டுவிட வேண்டும் என்றும் தேவன் எதிர்பார்க்கிறார். பாவிகள் தம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாவிகளின் ஜெபத்தை கேட்பதற்கு தேவன் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். பாவிகள் அழிந்து போவது தேவனுக்கு பிரியமானது அல்ல. அவனுடைய ஆத்மா படுகொலியில் இறங்குவதை தேவன் விரும்பவில்லை. மனம் திரும்பிய பாவி தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை மற்ற மனுஷரிடத்தில் சாட்சியாக அறிக்கை செய்யும் போது, என் ஆத்மா படுகொலியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார், ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். ரட்சிக்கப்பட்டவருக்கு நித்திய ஜீவனும் நித்திய சந்தோஷமும் கிடைக்கும். அவனுடைய பிராணன் வெளிச்சத்தை காணும்போது சகலமும் நன்மையாய் இருக்கும். தேவனுடைய செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் அவன் காண்பான்.